நாளைக்கு கோகுலாஷ்டமி, அதாவது கிருஷ்ணரோட பர்த்டே. இன்னைக்கு இந்த கதைக்கு பதிலா கிருஷ்ண ஜெயந்தி பத்தியும், கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடலாம், எதனால நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் ரெண்டு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும். சோ இப்ப வாங்க, லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். செல்ல கிருஷ்ணரோட பர்த்டேவ தான் சில பேர் கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க, அதே போல ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. இப்படி பல பேரை வச்சு இந்த தினத்தை ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுவாங்க. இப்ப நம்ம கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு வர ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறப்பாங்களாம். இப்ப சில பேர் அஷ்டமினாலே கெட்டதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை முறியடிக்கிற மாதிரி தான் நம்ம கிருஷ்ணரும் அஷ்டமியில வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து பிறப்பாங்களாம். சரி, இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை எதனால கொண்டாடணும்னு தெரிஞ்சுக்கலாமா? கிருஷ்ணர் பிறந்ததை நந்தகோபாலன் ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அதனால அங்க மகாலட்சுமி வாசம் செஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ இதனாலேயே நம்ம வீட்லயும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொண்டாடுனா நம்ம வீட்லயே மகாலட்சுமி தேவியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் அவதாரத்துல இருக்கிற விஷ்ணு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இல்லாம எப்படிப்பா? இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சிம்பிளா எப்படி கொண்டாடலாம்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட், காலையிலேயே வீட்டு வாசல்ல மாவிளை தோரணம் போடணுமாம். இது எதனாலனா நம்ம கிருஷ்ணரோட குழந்தை பருவத்துல அவங்க மாடு மேய்ச்சிட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு மாமரத்தோட இன்னலதான் படுத்திருப்பாங்களாம். சோ இதனாலேயே இந்த மாயிலை தோரணம் போட்டு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம வீட்டுல யாரோட பர்த்டே இருந்தாலும் நம்ம அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். அதே போல நம்ம கிருஷ்ணரோட பர்த்டேவையும் நம்ம வீட்டுல மாவிளை தோரணங்கள் போட்டு வீட்டை அழகாவே டெக்கரேட் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அடுத்தது கிருஷ்ணரோட போட்டோ இல்லனா சிலைய பூஜை அறையில வச்சு அவங்களுக்கு பால், தயிர், வெண்ணெய் அது போல பால் சம்பந்தப்பட்ட பொருட்களால அபிஷேகம் பண்ணலாம். முடியாதவங்க அதை படைச்சு அது கூட ஸ்வீட்ஸையும் வச்சு கிருஷ்ணருக்கு அழகா அலங்காரம் பண்ணி வழிபடலாம். இதுல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது ஸ்வீட்ஸ் கூட அவள். அவள் எதனாலனா சுதாமரை நினைவுபடுத்ததான். கிருஷ்ணரோட பாலிய நண்பன் தான் சுதாமர். இவங்க ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்களாம். ஆனா கிருஷ்ணர் மதுராக்கு வந்து கம்சனை அழிக்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட டச் ஆல. இப்படியே வருஷங்கள் போனதாம். அந்த நேரத்துல சுதாமர் ரொம்பவே ஏழையா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு கிருஷ்ணரை சுதாமர் பார்க்க வரும்போது கிருஷ்ணருக்கு ஒரு கைப்பிடி அவள் கொடுப்பாங்களாம். சுதாமர் கொடுத்த அவளை கிருஷ்ணர் சாப்பிட்டு சாப்பிட சுதாமரோட வீடு மாளிகையாக மாறி அங்க இருந்த எல்லாருமே ராஜா வீட்டு பிள்ளைகள் போல மாறிடுவாங்களாம். இதனாலேயே கிருஷ்ணருக்கு அவள்னா ரொம்ப பிடிக்குமாம். இதனாலேயே இந்த இன்சிடென்ட்க்கு ஞாபகார்த்தமா நம்ம அவள் வைக்கணும். அதே சமயம் நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருந்தா கிருஷ்ணர் போலயும் ராதா போலயும் அலங்காரம் செஞ்சு கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பணிவிடை செய்வோமோ எல்லாமே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு நம்ம பண்ணலாம். இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் தான் நம்ம கிருஷ்ணரோட கால் பாதம். சின்ன பசங்க இருக்கிற வீட்டுல பசங்களுடைய கால் தடத்தையே வைக்கலாம். ஆனா அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கிருஷ்ணரோட கால் பாதங்களை வரைஞ்சிக்கலாம். அதுவும் அரிசி மாவளதான் வரையணும். இது எதனாலனா கிருஷ்ணர் வளர்ந்தது ஆயர்பாடியில. சோ அதனாலயே அங்க இருக்கிற பால், தயிர், வெண்ணெய் எல்லாமே திருடி சாப்பிடணும்னு யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள போய் வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டுட்டு யாரும் பாத்துறதுக்கு முன்னாடியே குடுகுடுன்னு ஓடி வருவாங்களாம். அப்படி ஓடும் போது வெண்ணெயோட அவங்களுடைய கால் தடங்களும் கீழப்படுமாம். சோ அதை ரெப்ரசென்ட் பண்ணதான் இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம எல்லாருமே கால் தடங்களை வைக்கிறோம். இப்படி இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்னொரு ஸ்பெஷல் திங்கும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க வீட்டுல இப்படி கிருஷ்ணர் பாதம் வச்சு கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி கிருஷ்ணரை வழிபட்டா சீக்கிரமாவே அவங்க வீட்டுல குட்டி கிருஷ்ணாவோ குட்டி ராதாவோ வருவாங்கன்னு நிறைய பேரோட நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை எதனாலனா கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வசுதேவனும் தேவகியும் பூர்ண ஜென்மத்துல குழந்தை வரம் வேண்டி 12,000 வருஷங்கள் கடுமையான தவம் இருந்தாங்களாம். அந்த தவத்தின் காரணமா தான் 3 யுகங்களையும் விஷ்ணு பரமாத்மனே இவங்களுக்கு குழந்தைய வந்து பிறப்பாங்களாம். இப்போ கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லாமே வச்சு கிருஷ்ணருக்கு பூஜை பண்றோம். ஆனா பழங்கள் மிஸ்ஸிங்ல. கிருஷ்ணருக்கு பிடிச்ச பழம் எதுன்னு தெரியுமா? அது மாம்பழம். எதனாலனா கிருஷ்ணர் ஒரு முறை மாம்பழம் விக்கிற பாட்டி கிட்ட மாம்பழம் வாங்கிட்டு அதுக்கு பதிலா விலை மதிப்பு இல்லாத வைரங்களும் வைரூடிங்களும் கொடுத்ததா புராணம் சொல்லுது. சோ அதனால நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாம்பழத்தையே வைக்கலாம்.
துவாபர யுகத்துல பூமாதேவி இந்த உலகத்துல இருக்கிற அசுரர்களோட தொல்லை தாங்க முடியாம விஷ்ணு கிட்ட முறையிட்டப்போ மகாவிஷ்ணு அவங்களோட அவதாரமா கிருஷ்ணரா பிறந்தாங்க. அதுக்கப்புறம் நந்த மகாராஜா யசோதைக்கு மகனா கோகுலத்துல ஆயர்பாடியில வளர்ந்து வந்தாங்க. கிருஷ்ணர் பிறந்ததை கோகுலத்துல அவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ண நந்த மகாராஜா நிறைய தான தர்மங்கள் பண்ணி புண்ணியங்களும் பண்ணிருக்காங்க. நம்மளால அவ்வளவு முடியலனாலும் கிருஷ்ணருக்கு பிடிச்ச கோமாதா அதாவது பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம். இப்படி பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கின்படி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி காலத்தினாலும் அழியாத பகவத்கீதா அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை கிருஷ்ணர் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோட பர்த்டேவை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணி கிருஷ்ணரோட அருளை பரிபூர்ணமா வாங்கிக்கலாம். இதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே சொல்றேன். சோ கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அழகாவே கொண்டாடலாம்னு சொல்லி இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வரும். சோ இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then it's stand up bye bye from devotional vibe channel. Take care and stay safe. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுவாமி சரணமையப்பா.